வணக்கம் தமிழ் மக்களே, இன்றைக்கி விஜிஸ் வேர்ல்டில் நம்ம ஒரு குர்த்தி டிசைன், ஃப்ரண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மிரர் போதுங்க. ஆமாங்க, வேஸ்ட் ஆகிற இந்த மிரரை வச்சு நம்ம அழகான எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிரர் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த மிரர் தனியாக வந்துடும். இந்த மிரர் போதும் நமக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு. அதுக்கு நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, அது ஃபுல் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன் நான். எனக்கு வேண்டிய கலர் கொஞ்சம் பெரிய ஐ ஹோல் இருக்க மாதிரி ஊசியில் அதை ஃபுல் ஸ்டாண்ட் அப்படியே கோத்து அதை எட்டாக முடித்து போட்டுக்கலாம். முடித்து போட்டுட்டு நமக்கு எந்த இடத்த அந்த எம்ப்ராய்டரி வேணும்னு நினைக்கிறோமோ, நான் வந்து இந்த குர்தியில் வச்சுருக்கேன், சுடிதாரோட ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். வச்சு அப்படியே நாலு பக்கமும் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது எட்டு ஸ்டாண்ட்ஸை அப்படியே யூஸ் பண்ணுறேன் நான். நான் இந்த குர்த்தியில் வைக்கிறேன், நீங்கள் வந்து ஃப்ராக்கில் வைக்கலாம், அது கீழே பார்டர் மாதிரி பாவாடையில் வைக்கலாம், அப்படி இல்லை ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனாக கூட வைக்கலாம். இப்போது இது நாலு பக்கமும் இந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் உள்ளே எடுத்து இப்படி ஒரு தையல் தான் போட்டுக்கிறேன். அது மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த துணி என்னென்னா மார்பிள் துணி இல்லை நெட்டட் துணி, சாரி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். அதை ஒரு ஜட பின்னல் மாதிரி நான் கொஞ்சம் லெங்க்த்துக்கு பின்னிக்கிறேன். அந்த பின்னல் அவராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு முடித்து போட்டுட்டு திரும்ப அந்த கண்ணாடிக்கு ஓரத்தில் இதை வச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரி தைக்க போகிறோம். அப்படியே என்ன பண்ணுங்கள், ஊசியில் உள்ளே போகிற அளவுக்கு அந்த முத்து எடுத்துக்கோங்க. தையல் போடும்போதே நடு நடுவில் ஒரு முத்தை வச்சு நான் தைக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய கோல்டன் கலரோ இல்லை வேறு கலரோ, எந்த கலர் முத்து உங்கள்கிட்ட இருக்கோ அதை கூட தைக்கலாம். இதேமாரி ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் நம்ம தைச்சிட்டு வர வேண்டியதான். இப்படி தைக்கும்போது அது நாலு இழையாக நூல் எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெட்டை இழையாக எடுக்காமல். அது மாதிரி தான் நான் இதில் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு குர்த்தி வேறு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு போட்டிருப்பேன். நீங்கள் அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போது இதுக்கு வந்து இந்த மிரர் ஒர்க் இப்படி பண்ணும்போது அந்த ரா எஜஸ் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா கண்ணாடியில், அது நமக்கு இருக்காது, அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். நமக்கு கவர் ஆகிட்டு அந்த இடம் நம்ம த்ரெட்டை வச்சு தைச்சது மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி இந்த துணியை வச்சு நம்ம தைச்சி முடிச்சிடுறோம். முடிக்கும்பொழுது நமக்கு வேண்டிய இது முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம அதை ரெண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்ந்தாப்புல ஒரு முடிச்சு போடணும். மிச்சம் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம வெட்டிடலாம். இதோ இந்த போட்டிருக்கேன் இல்லையா இந்த படத்தில், இது மாதிரி தான் நீங்கள் தைச்சி முடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அந்த நாட்டையும் நான் அவுத்துறேன். அதே லெங்க்த்துக்கு இந்த துணியை வச்சுக்கிட்டு நமக்கு வேண்டாத எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அப்படி முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம லெவல் பண்ணிவிட்டு அது பெரிய பெரிய பீஸாக இருக்கு இல்லையா, அது நடுவு நடுவில் கொஞ்சம் அந்த த்ரெட்டிங் எஃபெக்ட்டுக்காக நான் கட் பண்ணுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அது ஒரு சுங்கு மாதிரி நமக்கு கிடச்சிடுது. அவ்வளோதாங்க இந்த டிசைன், நமக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். இதே குர்த்தியில் பேக் சைடு இதே மெட்டீரியல் வச்சு அது ஒரு டிசைன் பண்ணலாம். அவ்வளவு தாங்க, தூக்கி போடுற கண்ணாடியில் எவ்வளவு அழகான குர்த்தி டிசைன் பண்ணிட்டோம். இப்போது இதனுடைய பேக் சைடு இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி, அதாவது இது வந்து ரெடிமேட் எம்ப்ராய்டரி தான், நான் கையில் வச்சு தைச்சிருக்கேன். வேணால் நீங்கள் மிஷின் தையல் கூட போட்டுக்கலாம், அது பிளைனாக இல்லாமல் பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக. இதுக்கு இந்த தொங்கல், அதாவது ஒரு குஞ்சம் மாதிரி எஃபெக்டில் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி இருக்க துணியை எடுத்துக்கோங்க, நெட்டட் மெட்டீரியல் தான். லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு ரெண்டு கலர் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த நுனியில் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த போ இப்போ செய்துக்கலாம். அதுக்கு நாலு அல்லது அஞ்சு இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு வட்டமான ஒரு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து அதுக்கு டார்க் பிங்கில் இருக்க இந்த பீஸை
கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்த பீஸு உங்களுக்கு வேண்டிய உயரத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த உயரம் போதும்னு வச்சுருக்கேன். இதனுடைய சென்டரில் ஒரு இது மாதிரி ஒரு மணியை வச்சு அதை டைட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். அப்படி தையல் போட்டதுக்கப்புறம் அதை வந்து மணி வச்சு தையல் போட்டுட்டு அந்த பீஸை எடுத்து நீங்கள் ஒரு நாடாவோட அந்த கீழ்ப்பகுதியில் அதை இணைச்சிக்கலாம். இப்படி இணைக்கும் போது அது ஒரு அழகான ஒரு போ மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது ஒரு பீஸ் போதும் இந்த சைடு இணைச்சிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நான் அந்த போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இது மாதிரி பீஸை நமக்கு வேண்டிய லெங்க்த்துக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன் நான். அது மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு பஞ்ச் மாதிரி அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த இடத்தையும் அதே கலர் நூலால் தையல் போட்டுக்கிறீங்க. தையல் போட்டுட்டு அதுக்கு வேண்டிய அந்த உயரம் வந்த உடனே கட் பண்ணிவிட்டு ரா எட்ஜஸ்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு, ஒரு சைடுக்கு எவ்வளவோ அது மாதிரி ரெண்டு சைடுக்கும் சேமாக. இதனுடைய நுனியை கட் பண்ணிக்கோங்க வேண்டிய அளவுக்கு. இதை அழகாக அந்த தொங்கலுடைய நுனியில் வச்சு தைக்க வேண்டியதான். நான் கலர் வைஸாக தைச்சிருக்கேன். ஒரு லைட் பிங்க்கு, ஒரு டார்க் பிங்க்கு, அப்படி ஒரே கலரில் கூட தைக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இது மாதிரி இந்த எட்ஜஸை தைச்சி முடித்தா அழகான ஃப்ளவர் மாதிரியான ஒரு போ எஃபெக்டில் நமக்கு இந்த பிங்க் கலர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதனுடைய கார்னரில் இந்த பாம் பாம் இந்த பெல்ஸ் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு, அதை இந்த கடைசியில் வச்சு அட்டாச் பண்ணிடுறேங்க. இப்படி வைக்கும்போது இந்த ஃபினிஷிங் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக இதை வைக்கிறேன். நீங்கள் இதே மெத்தடை பாவாடை நாடாக இருக்கு இல்லையா குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கு கூட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளவுஸோட பேக் சைடு வைக்குமோ இல்லையா நாடா, அதுக்கும் இதை வச்சுக்கலாம். நான் வந்து இந்த குர்தியில் உங்களுக்கு சிம்பிளாக வச்சு காமிக்கிறேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைனோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். என்னுடைய இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வேறு மாதிரி ஏதாவது இந்த தொங்கல் செய்யணுன்னாலும் அதில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக செய்து காமிக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.